கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எமது மூச்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு ரூத்தின் நற்குணம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத் 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத் என்ற மோவாபிய பெண்ணுக்கு தேவனாலே நிறைவான பலன் கிடைத்தது. ஆண்டவரை நம்பி வந்ததால் அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. மோவாப் என்றால் அருவருப்பு என்று பொருள். ரூத் அருவருக்கத்தக்க தேசத்தாளாயிருந்தாலும் கர்த்தரண்டை வந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். ஆம், அவரண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்கள் வாழ்க்கையையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதற்கு ரூத் ஒரு உதாரணம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய பெயரில் ஒரு புத்தகத்தையும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் ரூத்தின் பெயரையும் இணைத்து அவளை கனப்படுத்தினார். தேவனிடமிருந்து இத்தனை சிறப்புகளை பெற ரூத் செய்ததுதான் என்ன? பார்ப்போமா? மோவாப் என்றால் மெத்த பெருமைக்காரர் என்று எரேமியா 48:29 வாசிக்கிறோம். ரூத் பெருமையான தேசத்தை விட்டு கர்த்தரிடத்தில் வந்தாள். அவள் தன் சொந்த குடும்பத்தாரை விட்டு, இனத்தை விட்டு நகோமியின் பின் சென்றாள். மீண்டும் தன் பெற்றோரை, இனத்தாரை பார்க்க முடியாது, மீண்டும் மோவாபிற்கு திரும்பி வர மாட்டோம் என அனைத்தையும் அறிந்தும் மாமியின் பின் உறுதியுடன் சென்றாள். ஆம், நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டால் மட்டும் தேவ திட்டத்திற்குள் வர முடியும். முதலாவது, பெருமையான எண்ணங்களை விட்டு இறங்க வேண்டும். நம்மிடமுள்ள அழகு, அந்தஸ்து, அணிகலன், பட்டம், பதவி, சொத்து, சுகம், பிறந்த வீட்டின் பெருமை, குலம், கோத்தரத்தை குறித்த பெருமை இருக்குமானால் அதை விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக, மோவாபை விட்டு வர எழுந்தாள். தன் மேல் ஒட்டியிருந்த தூசியை உதறிவிட்டு எழுந்தாள். தன் உள்ளத்தில் ஒட்டியிருந்த அவர்கள் தெய்வங்களையும் பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு எழுந்தாள். எழுந்து மாமியோடு நடந்தாள். முடிவு, ரூத்தால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆண்மகனை பெற்று தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறும் ஆசீர்வாதத்தையும் பெற்றாள். சகோதரிகளே, உங்களால் வீடும் வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விடுவதோடு அதை விட்டு எழுந்து நீதியின் பாதையில் நடக்க துவங்குங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு. கடலூரில் இன்று நடைபெறும் எழுப்புதல் விரும்புவோர் முகாமில் பங்குபெறும் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் அல்ல, கர்த்தருக்கென்று எதையும் செய்கிறவர்களாய் மாற நாம் ஜெபிப்போமா?